அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன டாபிக்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பட்டா ஒரு பெயர்லையும் பத்திரம் வந்து ஒரு பெயர்லையும் இருக்குது. அப்படி இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது? பட்டா ஒரு பெயர்லையும் பத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய பேர்லையும் இருக்கிறது, ரெண்டு வேறு வேறு பேரில் இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன செய்கிறது என்பதை பற்றி தான் நம்ம இதில் வந்து முழு டெஃபினிஷனை வந்து இதில் வந்து பார்க்குறோம். முதல்ல வந்து பட்டானா என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். பட்டானா நம்ம வந்து அனுபவத்தின் பேரில் வந்து பார்த்தா பட்டாலாம் கொடுப்பாங்க, யூடிஆர்லன்னு சொல்லுவாங்க. அந்த யூடிஆர்னா அப்பப்போ, இப்போ வந்து இப்போ நம்ம ஒரு அனுபவத்தில் இருக்கிறோம், அந்த அனுபவத்தில் இருக்கும்போது வந்து பார்த்தா அந்த டைமில் வந்து அந்த யூடிஆர் பட்டா வந்து பார்த்தா கொடுப்பாங்க. அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டதில் வந்து அந்த பட்டாவை வந்து முதல்ல வந்து பார்த்தா ஒரு தாசில்தார் மூலியமாகவோ அல்லது வந்து பார்த்தா ஆர்டிஓ மூலியமாகவோ அதை வந்து பார்த்தா கொடுப்பாங்க. அப்படி அதை வந்து கொடுத்தாங்கன்னா அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சம்மந்தப்பட்ட மனையகர்கிட்டையோ அல்லது வந்து பார்த்தா தாசில்தார்கிட்டையோ யார்கிட்டையாவது வந்து பார்த்தா அந்த பட்டா சம்மந்தப்பட்ட ஆவணம் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா இதில் பட்டா செல்லுபடி ஆகுமா அல்லது வந்து பார்த்தோன்னா பத்திரம் வந்து செல்லுபடி ஆகுமான்னு ஒரு க்வெஸ்டனும் இருக்கிறது. நம்ம இப்போ பட்டா பற்றி பேசணும், இந்த பத்திரத்தை பற்றி பேசலாம். மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரம் வந்து பார்த்தா அதுதான் ஒரு ஒரு உயிரான ஒரு சொத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு தலையாய பத்திரம். அந்த தலைன்னு சொல்லி சொல்லணும்னா அந்த சொத்துக்கு வந்து முக்கியமான ஒரு ஆவணம்னு சொன்னால் அந்த பத்திரம் தான். அந்த பத்திரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா அதுக்கு முழு போர்வையை வந்து நம்ம சொல்லலாம். அந்த பத்திரத்தை வந்து அந்த சொத்துக்கு வந்து அந்த பட்டா இருக்குதுன்னா அனுபவத்தின் பேரில் கிடைக்கக்கூடியது பட்டா. ஆனால் பத்திரம் வந்து பார்த்தா அந்த பட்டாலாம் வச்சுட்டு அந்த பட்டா மூலியமாக கிடைக்கக்கூடியது தான் வந்து பார்த்தா பத்திரம். அந்த பத்திரம் வந்துச்சுன்னா நம்ம ஒரு தாலுக்கா ஆஃபீஸில் அல்லது வந்து போனால் விஓ கிட்டே அல்லது வந்து போனால் ஆர்டிஓ கிட்டே இவங்ககிட்டலாம் வந்து இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் இருக்கும். அது போல் வந்து போனால் அந்த பத்திரத்தில் முழு டீட்டெயில்ஸும் வந்துடும். எப்போ அந்த ஆவணம் வந்து போனால் கிரையம் பண்ணது, எப்போ வந்து போனால் செட்டில்மெண்ட் பண்ணது, எப்போ வந்து போனால் இது அதை விற்றாங்க, எப்போ வாங்கினாங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட்டாவை பொறுத்த வரைக்கும் வந்து போனால் ஒருத்தர் சொத்தை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கும்போதே வந்து போனால் அந்த பட்டா வந்து குத்துருவாங்க. தோராயப்பட்டாலும் ஏதோ ஒரு அனுபவத்தின் பேரில் வந்து அந்த பட்டானவே என்ன அனுபவத்தின் பேரில் தான் கொடுக்கப்படுவது. யூடிஆர் மூலியமாக வந்து போனால் அனுபவத்தின் பேரில் கொடுப்பது. இப்போ ஒருத்தர் வந்து அனுபவிச்சுருக்காங்க, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா அனுபவிச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு வச்சுங்க. அது அப்படி அனுபவிச்சுன்னு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து போனால் ஒரு பட்டா வந்து கொடுப்பாங்க யூடிஆர் மூலியமாக. சரி, அவர் ஒரு 10 வருஷம் அனுபவிக்கிறார், அவர் ஒரு பட்டா கொடுத்துட்டாங்க. அவர் வந்து போனால் போயிடறாரு, திரும்ப இன்னொருத்தர் வர்றார். இன்னொருத்தர் வரும்போது அவருக்கும் வந்து போனால் அனுபவத்தின் பேரில் வந்து ஒரு பட்டா கொடுப்பாங்க. ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தா மாறி மாறி கொடுப்பது தான் வந்து பார்த்தா பட்டா. அது வந்து துறைய பட்டமாக இருக்கலாம் அல்லது வந்து பார்த்தா கவர்மெண்ட் மூலிமா கொடுக்கப்பட்ட பட்டா, தாசில்தார் மூலிமா கொடுக்கப்பட்ட பட்டா, இது போல் வந்து அது எல்லாமே சேம் பட்டா தான். அது அனுபவத்தின் பேரில் வந்து கொடுப்பது வந்து பார்த்தா அந்த புக்லெட் மாதிரி ஒரு பட்டா ஒன்று கொடுப்பாங்க. ஆனால் இந்த யூடிஆர் மூலிமா கொடுப்பது வந்து பார்த்தா அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆர்டிஓ கோர்ட் ஆர்டிஓ ஆஃபீஸில் அது வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன், அதில் வந்து ஆர்டிஓ கோர்ட்டு பற்றி உங்களுக்கு வந்து முழு டீட்டெயில்ஸும் நான் வந்து சொல்லியிருப்பேன். அதில் போய் நீங்கள் வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அது இந்த பட்டா சம்மந்தப்பட்டது இந்த ஆர்டிஓ கோர்ட்டுனா என்னன்னு சொல்லிட்டு முழு டீட்டெயில்ஸும் நான் வந்து போனால் இந்த வீடியோக்குள்ளே நான் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்திரத்தை வந்து முக்கியமாக பார்க்கணும். பத்திரம் நம்ம சொன்னோன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொத்திற்கு வந்து ஒரு உரிமையை வந்து கொடுப்பது வந்து பார்த்தீங்கன்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பத்திரம்தான். அந்த பத்திரத்தில் நிர்ணயிக்கக்கூடியது அந்த உரிமையாளர் வந்து பார்த்தா முழு உரிமையாளர் வந்து நிர்ணயிக்கும் அந்த பத்திரம். அந்த பத்திரம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் விற்கிறாருன்னா அவருடைய பெயர் இருக்கும், வாங்குறாருன்னா அவருடைய பெயர் இருக்கும், அல்லது வந்து பார்த்தா அது விட்னஸ்ஸு சாட்சி இதெல்லாம் எல்லா ஆவணங்களும் வந்து பார்த்தா அதில் வந்து இருக்கக்கூடியது தான் பத்திரம். அந்த பத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக வந்து அதாவது ஒருத்தருக்கு வந்து போனால் ஒரு சொத்துக்குரிய பத்திரம் இருக்குதுன்னா அதில் நம்ம வந்து ஒரு ஈஸி போட்டாலும் வந்து போனால் முழு டீட்டெயில்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பட்டான்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது அதில் டீட்டெயில்ஸ் வந்து அவ்வளோ சீர் கிடைக்காது. இது பத்திரமாக இருந்ததுன்னா
யார் யார்கிட்ட இருந்து வந்தது பத்திரம், இவங்ககிட்ட இருந்து வந்ததா அவங்ககிட்ட வந்ததான்னு சொல்லிட்டு முழு விவரம் வந்து பண்ண உரிமையாளர் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் பத்திரத்தை பொறுத்து. பத்திரம் இருந்துச்சுன்னா இப்போ நம்ம நேரடியாக ஒரு சொத்தை வந்து வாங்குறோன்னா அது பத்திரம் வந்து இருந்ததுன்னா அது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு பட்டாவை வச்சுக்கின்னு அந்த பட்டாவை வந்து அதை வச்சுக்கிற நம்ம வந்து பணம் அதில் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். அந்த பட்டாவை வந்து எப்படியார் மூலியமாக வந்து, ஏன்னா அவன் வந்து ஒரு அனுபவத்தின் மூலமாக தான் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்கிறாங்கன்னா அந்த அனுபவத்தில் சொத்து வந்து காலியாக இருக்கிறது, அந்த காலியாக இருக்கிற சொத்தை வந்து பணம் அனுபவிச்சுருக்காங்க. அனுபவிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த பட்டாவை வந்து வாங்குவது, அதுதான் நம்ம வந்து பட்டான்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆனால் பத்திரம் வந்து அப்படி வந்து கிடையாது. பத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு திருடர் வந்து அதை வாங்குவது. இப்படி இருக்க சூழ்நிலை அந்த யூடிஆர் மூலமா வந்து பண்ண பட்டா ஒன்று வாங்கியிருப்போம். அப்படி அந்த பட்டாவை வந்து வாங்கிட்டோம்னா அந்த உண்மையான பட்டாவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ண தெரிஞ்சுக்கணும்னா அது எங்கே போய் தெரிஞ்சுக்குது என்று பார்த்தால், அது ஒன்று வந்து நம்ம தாசில்தார் மூலமா வந்து பண்ண பார்க்கலாம் தாசில்தார்கிட்ட, இல்லைனா வந்து முழு டீட்டெயில்ஸை நம்ம வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு நினச்சா அது வந்து ஆர்டிஓ ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து பார்த்தோன்னா முழு டீட்டெயில்ஸ் அந்த அந்த பட்டா சம்மந்தப்பட்டது இல்லை மற்ற என்ன ஆவணம், அந்த என்ன ஆவணம்னா நம்ம பத்திரம் சம்மந்தப்பட்ட ஆவணத்தை விட்டுருங்க, பட்டா அந்த பட்டாவுடைய டீட்டெயில்ஸ் யூடிஆர் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து போனால் அதில் வந்து எல்லா சம்மந்தப்பட்டதும் வந்து போனால் அவங்ககிட்ட வந்து இருக்கும். அது நம்ம வந்து ஒரு மனு மூலிமா போட்டு அது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து போனால் அங்கே போய் பார்த்துலாம் அதில் வந்து எதனால் பிரச்சனை இருக்குதா இல்லையா, அந்த பட்டா யாருது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் அதுக்கடுத்து அனுபவத்தின் பேரில் வந்து போனால் ஒருத்தர் ரெண்டு பேரும் மூணு பேர்னு சொல்லிட்டு அனுபவத்தின் அனுபவிச்சுனே வந்தாங்கன்னா அவங்களுக்கு பட்டா வந்து பண்ணால் வேறு வேறு பட்டா வந்து மாறி மாறி கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒருத்தர் வந்து 10 வருஷம் அனுபவிக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து பண்ணால் ஒரு 20 வருஷம் அனுபவிக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து பண்ணால் ஒரு 30 வருஷம் அனுபவிக்கிறார். இப்படி அனுபவிக்கும் போது அனுபவத்துக்கு கிடைக்கக்கூடியது அனைத்தும் வந்து பண்ணால் அந்த பட்டா பட்டான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் சொத்தினுடைய உரிமையாளரை வந்து நிர்ணயிப்பது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பத்திரம். அந்த பத்திரம் தான் வந்து பண்ணால் சொத்தினுடைய உரிமையாளர் யார் அப்படின்னு சொல்லிட்டு முழு டீட்டெயில்ஸ் வந்து பண்ணால் அந்த பத்திரத்தில் வந்து இருக்கும். சரி, இப்போ இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தோன்னா நம்ம இதில் வந்து ஒரு விவாதத்துக்கு வருவோம், என்னென்னா பட்டா செல்லுமா இல்லை பத்திரம் வந்து செல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதில் கேட்கும்போது எது செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒன்றோடு ஒன்று ரெண்டுமே வந்து பணம் இணைஞ்சிருக்கணும். அதாவது ஒருத்தருடைய பேர்லேயே வந்து இருக்கணும், பட்டாவும் ஒரு பேரில் இருக்கணும் பத்திரமும் ஒரு பேரில் இருக்கணும். அதாவது ஒரு சொத்தை நம்ம வந்து வாங்குறோன்னா அதை வாங்கும்போது வந்து பார்த்தா பத்திரமாக வந்து பணம் வாங்கிடுவோம், சொத்து பத்திரமாக வாங்கிடுவோம். வாங்கிட்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டாவை வந்து பார்த்தா நம்ம அந்த சமயத்திலே வந்து பார்த்தா பட்டாவை மாற்றிடணும். சப்போஸ் நம்ம வந்து பட்டா மாற்றாமல் அப்படியே விட்டுட்டோம்னா அது நாளடியில் வந்து பார்த்தா பட்டா ஒருத்தருடைய பேரில் இருக்கும் பத்திரம் ஒருத்தருடைய பேரில் இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் வந்து அது மாறாது. நம்ம வந்து ஒரு சொத்தை வந்து வாங்குறோன்னா அந்த சொத்தை வாங்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டாவும் வந்து மாற்றிடணும், அந்த சொத்தையும் அந்த பத்திரம் வந்து வாங்கும்போது அந்த சொத்தினுடைய பட்டாவை வந்து கூடவே வாங்கணும். அப்படி வாங்கினாதான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு முழுமையான ஒரு ஆவணமாக வந்து பண்ண உரிமையாளர் வந்து நிர்ணயிக்கக்கூடியது. இல்லைன்னா வந்து பண்ணால் இது ஒரு பேரில் இருக்கும் அது ஒரு பேரில் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பண்ணால் எதுவும் நம்ம ஒரு ஏதாவது ஒரு ஒரு டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பண்ணால் ஏதாவது சொத்து சொத்து மேலே வந்து லோன் கீன் போடணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை வரும்போது வந்து பண்ணால் அந்த மாதிரி சமயத்தில் பிரச்சனை வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக வந்து பண்ணால் இருக்கிறது. ஆனால் ஒருத்தருடைய பட்டம் வந்து ஒருத்தருடைய பேர்லேயும் சொத்து பத்திரம் வந்து பண்ணால் வேறத்துடைய பேரில் வந்து பண்ணால் ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் வந்து வாங்கும்போது பத்திரம் வந்து வாங்கும்போது பட்டாவை வந்து பண்ணால் மாற்றணும். அப்படி மாற்றினா மட்டும்தான் ரெண்டும் வந்து ஈவனாக வந்து பண்ண கிடைக்கும். இல்லைனா வந்து பண்ணால் இது வேறு பேரில் இருக்கும் அது வேறு பேரில் இருக்கும். பட்டாவும் சரி பத்திரமும் சரி ரெண்டுமே வந்து பண்ணால் ஒரே பேரில் இருக்கணும், ஒரே பேரில் இருந்தால் மட்டும்தான் அது செல்லுபடி ஆகும். இதில் எது வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பத்திரம் தான் முழுமையாக வந்து பண்ணால் சொல்லப்படுகிறது. அது இல்லாமல் வந்து பார்த்தா நீதிமன்றத்திலலாம் வந்து நிறைய வழக்குகள் வந்து பார்த்தா வந்திருக்குது, அதில் வந்து பத்திரம் தான் செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வழக்குகள் வந்து பார்த்தா தீர்ப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பட்டா மூலமா கிடைக்கப்பட்ட பத்திரம் அது வந்து செல்லுபடி ஆகும்னு சொல்லிட்டு தீர்ப்புகள் வந்து போனால் வந்திருக்குது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகளும் வந்திருக்கிறது, அப்புறம் வந்து ஹைகோர்ட் தீர்ப்புகளும் வந்து பார்த்தா வந்திருக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில தீர்ப்புகள் வந்து பட்டாவும் வந்து பண்ண செல்லுபடியாகும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு க்வெஸ்சன் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது பட்டா வந்து இருக்கிறாங்கன்னா அந்த உரிமையாளர் வந்து பண்ணால் நீ கரெக்டாக அதாவது டீட்டெயில்ஸாக வந்து பண்ண வந்திருக்குது. பட்டா வந்துருக்குதுன்னா அப்பன் அவன் பிள்ளை பேரன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டா வந்துகிட்டே இருக்கும்போது வந்து பண்ணால் அதுக்கு பட்டாவும் செல்லுபடி ஆகும். ஆனால் சில நேரத்தில் அனுபவத்தின் பேரில் வந்து பண்ணால் மாறி மாறி அனுபவிக்கும்போது பட்டாவும் வந்து பண்ணால் மாறி மாறி இருக்கும்.
இப்போ வேற ஒருத்தர் வந்து பணம் பெரியப்பா அனுப்பிக்கிறான்னா அவர் பேர்ல வந்து பணம் ஒரு பட்டா இருக்கும். ஸோ அப்புறம் வந்து பணம் சித்தப்பா வந்து அனுப்பிக்கிறான்னு வேற ஒருத்தர் அனுப்பிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல அவர் பேர்ல வந்து பட்டா கொடுப்பாங்க. ஆனால் பத்திரமா வந்து மாற்றப்பட்ட பிறகுதான் வந்து பணம் ஈவனா வந்து பணம் இருக்கும். ரெண்டுமே சமமா வந்து இருந்துச்சுன்னா அது வந்து முழுமையான உரிமையாளரா நிர்ணயிக்க முடியும். பட்டாவும் ஒருத்தர் பேர்ல இருக்கணும், பத்திரமும் ஒரே பேர்ல இருக்கணும். ரெண்டுமே ஒரே பேர்ல இருந்துச்சுன்னா அதே தான் வந்து போனா செல்லுபடியாகுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. சொத்து ஏதாவது வந்து போனால் நம்ம வந்து வாங்குறோன்னா அது கூடவே வந்து போனால் பட்டா சிட்டா இது எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து மாற்றிக்கணும். அப்பொழுது தான் வந்து போனால் ஒரு சொத்திற்கு தேவையான அனைத்து ஆவணங்களும் வந்து போனால் நம்ம வாங்கும்போதே மாற்றிடணும். அப்படி நம்ம மாற்றாமல் விட்டுட்டோம்னா அது வேற ஒரு பேரில் இருக்கும், இது ஒரு வேற ஒரு பேரில் இருக்கும். அப்போ வந்து போனால் நிறைய குளறுபடிகள் வந்து போனால் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். ஒரே பேரில் எல்லா ஆவணங்களும் வந்து போனால் பத்திரமும் பட்டாவும் ஒரே பேரில் இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தா அது செல்லுபடியாக ஆகும் பத்திரம். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோன்னா பட்டா சிட்டா பற்றி வந்து பார்த்தா முழு விவரத்தையும் நம்ம வந்து பார்த்தா தெரிஞ்சுக்கணும். அதில் ஏதாவது வந்து பார்த்தா சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் மூலயமா வந்து பார்த்தா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தா சந்திப்போம். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.